மஞ்சள்லாம் தெளிச்சு புட்டெல்லாம் வச்சு ரெடியா வச்சிருக்காங்க. அடுத்த ரவுண்ட் வந்து ஓட போகுது. ஃபர்ஸ்ட் வந்திருக்கு, இப்போ அவங்க தாத்தா தான் ஓட்டிட்டு வந்திருக்காரு. இப்படி நரம்பெல்லாம் பாருங்க, புடச்சு கிடக்குது. மாட்டு வண்டி பந்தயம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து குதிரை பந்தயம் வந்து அடுத்து நடக்க போகுது. அதில் வந்து ரெண்டு குதிரை, ரெண்டு வகையான குதிரை பந்தயம் நடக்குமா, சின்ன குதிரை பெரிய குதிரை. ஸோ அதுக்கு தான் வந்து நிறைய குதிரையெலாம் வந்திருக்கு. மாடோட குதிரை தான் உங்களுக்கு நிறைய வந்திருக்கு. எவ்வளோ டாட்டா ஐஸ் இருக்கு பாருங்க. இப்போ எந்த ஊர் குதிரை இது? நாச்சியார் கோயில். நாச்சியார் கோயில். எஸ் நம்ம ஊர் பக்கத்தில் உள்ள நாச்சியார் கோயிலேருந்து இந்த குதிரை வந்திருக்கு. ஸோ குதிரையும் நல்லாயிருக்கு, பெரிய குதிரை. எப்படி ஓடுதுன்னு பார்ப்போம். விசில்லாம் வச்சுருக்காங்க, அந்த கழுத்தில் மாட்டியிருக்காங்க. என்ன பரபரப்பாக இருக்காங்க. வண்டிலாம் புது வண்டியாக இருக்குது. வண்டியும் நல்லா இருக்கு, குதிரையும் நல்லா இருக்கு. புது வண்டி இப்போ தான் இறக்கிருக்காங்க போல. இதுக்காக குதிரைக்கு முன்னாடி சாமி கும்பிட்டு இருக்காங்க. எந்த ஊர் ப்ரோ? ஈரோடு. ஈரோடா? ஈரோட்லேருந்து கொண்டு அங்கேயும் ஒரு குதிரை கவுந்துருச்சு, விட்டு ஏறவே இல்லை போல. ஏறி கவுந்துருச்சாங்க. இப்போ ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சவங்க, நம்ம குருவோட தெரிஞ்சவங்களோட குதிரையாது. ஸோ இங்கே தான் வந்திருக்கோம். இது வந்து வெள்ளை கலர் குதிரை. ஸோ இது வந்து ஓனர்லாம் அங்கே உட்காந்துருக்காங்க. அவங்க ரெண்டு மூணு குதிரை வச்சுருக்காங்க. ஸோ இவரே அது குதிரையோட ஓனர். ரெண்டுமே அவங்க குதிரையா ப்ரோ? வாங்கியிருக்கீங்க ஓட்டுறதுக்காக? வாங்கிட்டு அது எத்தனை வயசு? இது அஞ்சு வயசு குதிரையாது. மஞ்சள்லாம் தெளித்து புட்டெல்லாம் வச்சு ரெடியாக வச்சுருக்காங்க. அடுத்த ரவுண்டு வந்து ஓடப்போகுது. ஒத்துச்சிருமா போனமாக நினைக்கணும். குதிரைக்கிட்டலாம் குதிரை நிறைய இடத்துலேருந்து ஃபஸ்ட்டு வந்திருக்கோம். இது வந்து கருடன் பேர், தஞ்சாவூர் கருடன் அந்த குதிரை பேர். பாப்பா இந்த தடவை எப்படி வச்சுருந்தேன். குதிரை வந்துருச்சு. ஆனால் நாங்கள் வேடிக்கை பார்த்துருந்தாங்க போயிட்டு. அதுக்குள்ள குதிரை வந்துருச்சு. இப்போ அனௌன்ஸ் பண்ணது கேட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். வயசான ஓட்டிட்டு வந்திருக்காரு. இப்படி நரம்பெல்லாம் பாருங்க, புடச்சு கிடக்குது. அடுத்து எந்த குதிரைன்னு பார்ப்போம்.
நாலு குதிரைக்கு கொடியை வாங்கி பேரை கேட்டுக்கிட்டு வந்துருங்க. இப்போ நாங்கள் ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருக்கோம். அங்கே குதிரையெல்லாம் வந்து இப்போ அடுத்த ரவுண்டு வரப்போகுது, இப்போ சின்ன குதிரை வரப்போகுது, அதுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அங்கே ஸ்டார்டிங் பாயிண்டில் இல்லை, இப்போ கொஞ்சம் தூரம் வந்துட்டு இப்போ ஸ்பீட் பிரேக்கர்கிட்ட வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இந்த தடவை வந்து குதிரை அந்த ஸ்பீட் பிரேக்கரில் வந்து எப்படி வேகமாக வருதா பொறுமையாக வருதா அப்படின்ட்டு பார்க்க போகிறேன். இந்த இடத்துல பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், அதனால் இந்த இடத்துல வெயிட் பண்ணுறோம். அப்புறம் லாஸ்ட் குதிரைக்கு பின்னாடி எப்படி போகலாம் அப்படின்ட்டு இங்கே வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் வந்திருக்கோம். இந்த இடத்துல ரெண்டு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது, இந்த டேர்னிங்கும் கொஞ்சம் கஷ்டமாக டேர்னிங். இந்த இடத்துல பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், அதனால் இங்கே வந்திருக்கோம். கேஸ் குதிரையெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு போல். அந்த முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் கார் வந்துட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு குதிரை எல்லாம் ஸ்பீட் ஸ்லோவே பண்ணல, எல்லாம் ஏறி விட்டு தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஜம்பாவது பாருங்க, வெறி திறமை ஓடிக்கிறேன். மொத்தம் 49 பேர் தான், 45 பேர் சொன்னாங்க. இப்போ 16 வயசானவங்களாம் ஓட்டிட்டு போகிறாங்க. டயர் போட்டு போகிறாங்க, வண்டி எடுத்தாலும் பிடிக்க முடியாது. கைஸ், இந்த குதிரை பந்தய மாட்டு வண்டி பந்தயம் எல்லாத்தையும் பார்த்துட்டு கிளம்பியாச்சு. லாஸ்ட்டாக வந்து இந்த ஸ்பீட் பிரேக்கர்கிட்ட பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு அந்த சீன். அது நான் 2.4K தான் எடுத்தேன், 4K எடுத்திருந்தா ஸ்லோ மோஷனில் கட்டினா வேறு லெவலில் இருக்கும் அந்த சீன்லாம். இந்த ரேஸ்லாம் உசுருக்கு சமமானதான் பந்தயம்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுதான். அப்படியே ஒரு ஒரு மாட்டு வண்டி, ரெண்டு மாடு போகும்போது ரெண்டு மாடோடு போச்சு, ஒரு வரம்பு போட்டு ஒரு மாடு தான் வந்துச்சு. அந்த ஒரு மாடோடையும் ஓட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஒரு மாடு வந்து அந்த இதில் போய் முட்டி அந்த வண்டியை உடஞ்சிருச்சு, இருந்தாலும் அவங்க கஷ்டப்பட்டு ஒரு மாட்டோடு வந்து ரெண்டாவது ப்ரைஸ் வாங்கினாங்க.
அந்த மாதிரி கஷ்டப்பட்டு ரிஸ்க்லாம் எடுத்து ஓட்டுறாங்க. அது ரொம்ப ரிஸ்க் தான் அந்த மாட்டு வண்டி குதிரை வண்டியெலாம் ஓட்டுறதுலாம். நார்மலாக ஓட்டுறது ஈஸி, இந்த மாதிரி பந்தயத்தில் ஓட்டுறது ரொம்ப செம்ம ரிஸ்க்கு. ஓகே காய்ஸ், நம்ம சுவாமிமலை வந்தாச்சு. இப்போ அங்கேயே சாப்பிட்டோம் இடையில. அந்த ஒரு மாட்டு வண்டி பந்தயம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த குதிரை வரத்துக்குள்ளே போய் சாப்பிட்டுட்டே வந்துட்டோம். நாங்கள் அங்கேயே சாப்பிட்டாச்சு. இப்போ 6:30 அங்கே போனோமா, மணி இப்போ 10:30 ஆயிடுச்சு. எவ்வளோ நேரம் இருக்கும் பாருங்கள். இன்னொரு 2 ரவுண்டு குதிரை ரவுண்டு வேறு இருக்குது. குதிரை சின்ன குதிரை தான் நிறைய வந்திருக்கு. 45 குதிரைன்னா பார்த்துக்கங்க எவ்வளோ குதிரை, எத்தனை ரவுண்டு, 3 ரவுண்டு வைக்கிறாங்க. மாடு ஃபஸ்ட்டு போன மாடு வந்து 5 வண்டி தான் போச்சு, 5-6 தான் போச்சு. அடுத்தது 14 16 போச்சு. அதுக்கப்புறம் குதிரைங்க தான் அதிகமாக வந்திருக்கு. இங்கே லோக்கலில் உள்ள குதிரைங்க வந்து லோக்கல்லேயே நிறைய இருக்குது. நாச்சியார் கோயில், கும்பகோணம், நம்ம ஊர் சைடே வந்து நிறைய இருக்குது. வெளியூர்லேருந்துலாம் கூட, ஈரூர்லேருந்துலாம் கூட ஒருத்தவங்க கொண்டு வந்துடுறேன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி நிறைய ஊர்லேருந்துலாம் வந்திருக்காங்க. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங் 20,000 ரூபான்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் ப்ரைஸு. மாட்டு வண்டிக்கு ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான ப்ரைஸு. ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் பிளாக்ல வந்து சந்திக்கலாம். ஓகே, பாய் பாய்.